ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. கொஞ்ச நாளாக வரணும் வரணும் வரணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்த இடம், இப்போ வரலாம் அப்போ வரலாம், இப்போ வந்தாச்சு. உள்ளே நுழையும் போதே சொர்க்கவாசல் திறந்த மாதிரி இருக்குது. அந்த கலை கோவில்குள்ளே வர்ற மாதிரியான ஒரு உணர்வு. என்ன அழகு! ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா அதனோட தரம், நேர்த்தி, அதனோட டிசைன், ப்ளஸ் அதனோட விலை எல்லாமே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நிஜமாக அந்த இன்டீரியர் பண்ணவங்களுக்கும் உங்களுடைய கனவு வந்து நாங்கள் உங்களை 20 வருஷமாக பார்க்குறோம். சாதாரண இருந்தீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்போவே உயர்ந்த நிலையிலேருந்து, ஆனால் அதை விட மிக உயர்ந்த எண்ணங்கள் வைத்து அந்த ட்ரீம் கம் ட்ரூவை கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு வந்து பகவானோட அருள் தான், இறைவனோட அருள் தான். இதில் வந்து ஒரு மாடர்ன் கணபதி வேணுமா, இல்லை ட்ரெடிஷ்னலான ஒரு கணபதி வேணுமா, இல்லை ஒரு விளக்கு காமிச்சாங்க அது ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் டைப் அந்த மாதிரியெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேனே, குச்சி விளக்கு மேம் அப்படின்னாங்க. ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகான பண்பாட்டு நிறைஞ்ச நிறைய பொருட்களும் இங்கே இருக்குது. வாராகி அம்மனை பார்க்கும் பொழுது நிஜமாக கோவிலில் 3 கால பூஜை பண்ணுற மாதிரி அந்த பூஜை அறையை அலங்காரம் பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து யாருக்காவது நம்ம நினைவு பரிசாக கொடுக்கணுங்கிறதுலேருந்து, ஆனால் எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலான்னு இருக்குது. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது. இந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து சின்ன சின்ன பொருள்லேருந்து இருக்குது, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்படிலாம் கூட வடிவம் அமைப்பாங்களா? அதை அவங்க வச்சிருக்கிற அழகு இருக்குது பாருங்கள். ஒரு கோவிலுக்குள்ளே வந்தால் என்ன மாதிரி உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி. நவகிரகம், மடப்பள்ளி, அப்படி மேற்கு சன்னதி, தெற்கு சன்னதின்னு அழகாக வரிசைப்படுத்தி, அழகாக ஒரு குத்துவிளக்குக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாலிஷ் பார்த்திங்கன்னா தங்கம் குறைஞ்சிது, தங்கம் மாதிரி இருக்குது. அது பித்தளை மாதிரியே இல்லை, பிராஸ் மாதிரியே இல்லை. ஐம்பொண்டுலேயும் இருக்குது, சாதாரண பித்தளையிலையும் இருக்குது, ஆனால் கனமாக இருக்குது. எல்லா பொருளுமே அதிகமான வெயிட்டில் பண்ணியிருக்காங்க, விலையும் வந்து ரொம்ப நாமினல் ரேட்டில் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க வாடிக்கையாளரை நடத்துகிற விதம், இங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தராகட்டும் அவங்களுக்கும் இதை பற்றின எல்லா விஷயமும் தெரியுது. ரொம்ப அழகாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒருமைப்பாட்டோடு இங்கே செய்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த 1 ஹவர் பர்ச்சேஸுக்குள்ளே நீங்கள் மற்றதையும் பார்க்கலாம், சமுதாயம், சமூகம் எல்லாத்தையும் இங்கே உணர்வு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் போய் நெட்டில் என்னென்னமோ போடுறோம், எதானாலும் அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுடுறாங்க, நம்ம அந்த விலை என்னென்னு கூட பார்க்கறது இல்லை. இப்போ சமீபத்தில் நான் ஒரு பாரதியார் சிலை நான் ஒரு இடத்துல வாங்கினேன். பாரதியார் வாங்கணும், திருவள்ளுவர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அது பார்த்தேன், ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, டக்குன்னு வாங்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது ஒரு லட்சணமாக அழகாக ஒரு பாரதியார் எனக்கு இங்கே வந்தோடனே ரொம்ப பிடிச்சது. சில மெட்டலில் வாங்குகிறோம், அதெல்லாம் பாழாக போயிடுது. 1 வாரம் 10 நாளைக்குள்ளே அதனுடைய கலர் போயிடுது, அது கொடுத்த காசே வீணான மாதிரி ஆகிடுது. ஆனால் இது தாராளமாக நம்ம நல்ல தேய்ச்சி அழகாக வச்சுக்கலாம், பல ஆண்டுகள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தோட தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி அழகாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய வீடு கட்டணும்ப்பா. அந்த மாதிரி எல்லா மாதிரியான பொருட்களும் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்தவங்க ஒருத்தரும் ஒரு பையை நிரப்பாமல் வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு. வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. ராஜி, உங்களுடைய முயற்சி ரொம்ப அபாரமான முயற்சி. ஏன்னா விமன் என்டர்பிரினர்ஸ் எவ்வளவோ பண்ணுறோம் நிறையா, ஆனால் அந்த செய்கிறத தனித்துவமாக, நேர்த்தியாக, அழகாக, திருப்தியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இடம். மக்களே, நீங்கள் பலனடைய வேண்டும் என்று ராஜேங்க சார்.